பசுமை விகடன் குடும்பம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த வீடியோ வந்து விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு பயன் தர வீடியோவாக இருக்கும். பிகாஸ் நம்ம வச்சுருக்க தோட்டம், நம்ம வீட்டை சுற்றி அந்த ஃபென்சிங் போடுவோம், வேலி போடுவோம். இந்த வேலி ஃபென்சிங்னு வந்துட்டாலே இதில் வந்து நம்ம குவாலிட்டி எவ்வளோ தூரம் நம்ம நோட் பண்ணுறோன்னு கேட்டால் நம்ம எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு கேட்டால் தெரியாது. பிகாஸ் இது வேலி தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு. பட் அந்த வேலியிலே எவ்வளோ தூரம் நம்ம குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நம்ம கூட பண்ணிக்கிறது ஸ்ரீ மாருதி வயர் நெட்டிங் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் திரு அரவிந்த் சார் தான். வணக்கம். வணக்கம் சார். ஸோ எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ஒரு சவுத் சைடில் வந்து டெவலப் பண்ணீங்க? இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறது ஓகே, அது ஆச்சரியமாக இல்லை. ஆனால் அதை தாண்டி அதர் ஸ்டேட்ஸ்லையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க இந்த சார்? இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து கேரளா கோயம்புத்தூரில் பொருள் வாங்குறீங்க, வாங்கிட்டு போய் உங்களோட ரிலேஷன்ஸு கேரளா ஒருத்தர் சொல்கிறீங்க, அவர் ஒருத்தர் வராருங்க. இப்படி வந்து ஒருத்தர் சொல்லி வந்த கஸ்டமர் எலாபரேட்ஸ்னு ஒரு இடத்துல இருக்குதுங்க. இதை தவிர நம்ம சர்வீஸ் பிடிச்சி நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் நிறைய இருக்காங்க. ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான், ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்பாடுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் ஆயிடுறாங்க. கேரளா கர்நாடகாவில் எல்லாமே வந்து இதே பிரச்சனை தாங்க. ஃபுல்லாக நான் சொல்கிறது வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஸ்டேட். எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் மேக்ஸிமம் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் 75% ஆஃப் ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை தான் பெஞ்சிட்ருக்கும். அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் போடலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாங்கக்கூடிய மெஷின் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதர் ஸ்டேட்டில் நல்ல மெஷ் கிடைக்குமாங்கிற இது பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனியிலோட மெஷ்ஷை பார்த்து தேர்ந்தெடுக்கும்போது எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஆந்திரா ஆந்திரா கடப்பாக்குமே போயிட்டுருக்குங்க. இது தவிர ஆந்திரா அந்தமானுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. அந்தமானுக்கு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட் பண்ணோம். ஒரு ஷிப்மெண்ட் டைம் வந்து 1 மந்த் ஆகுது அந்தமானுக்கு. ஓகே. அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்கினா கோழி பண்ண பர்பஸ்க்காக நம்மகிட்ட வாங்கினாங்க மிஷுங்க. அந்தமான்லேருந்து இங்கே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறேன், அதனால தான் எனக்கு தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க. ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து 10 கஸ்டமராக மாறுறாங்க, அதுதான் உண்மைங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் மழை பெய்யுது அப்படி, அப்போ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். எப்படி கஸ்டமர் மெயின்டைன் பண்ணணும் அந்த பொருளை? இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கிரைட்டீரியாஸ் வந்து நம்ம பிளான்ட்லேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம உற்பத்தி பண்ணுற மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல்லேருந்தே சொல்கிறது ஒரு 3 கிரைட்டீரியா வச்சிடறாங்க. முதல் கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா கொடி செடி ஏற விடாமல், ரெண்டாவது வந்து களைக்குழி மருந்தடிக்கூடாது, மூணில் வந்து மண்ணுக்குள்ளே முட்டக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டீல் வந்து ரஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த களைக்குழி மருந்து அப்படிங்கிறது காமன் ஆகிப்போச்சு. இன்றைக்கி இப்போ நீங்கள் கேரளா பக்கம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு களைக்குழி ரொம்ப அத்தியாவசியம். காரணம் அவங்களுக்கு வந்து 24 hours 16 hours மழை தான் பெய்யுது, சார்லாம் செடிக்குது கடைசிக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொடி செடி ஏந்துடும். ஒன்று அவங்க வந்து கையில் பிடுங்கி விடணும், ஆட்களை வச்சு கட் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் ஃபார்மலின் மருந்து ஏதாவது அடித்தாங்க அப்படின்னா ரஸ்ட்டு வந்துடும். அதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணுங்க. இந்த மலையடி வர மக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணி மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்போதே அதோட குவாலிட்டி வித் ஸ்டாண்ட் ஃபைட் பண்ணும். 6 to 7 இயர்ஸ் ஃபைட் ஆகும், நான் கொடுக்குற 10 இயர்ஸ் மெட்டீரியல். ஆனாலும் அங்கே அந்த களைக்குள்ளே அடிக்கும்போது கொஞ்சம் அவங்க கையில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணால் மட்டும் லைஃப் வருங்க. ஓகே. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூஸ் நமக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே இப்போ இருக்குதுங்களேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ், அந்த ராம்நாடு இதெல்லாமே போகும்போது உப்பு காத்துப்படுது, எனக்கு ஓவராக தண்ணிக்குள்ளே வைக்கிறோம், இது பண்ணுறோம், மண் அணைச்சிட்றாங்க, வேலியை போட்டுட்டு நிறையாமே வந்து யூஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கீழே வேலியை போட்டு 1 to 1.5 அடிக்கு மண் அணைச்சிட்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது முழுக்க முழுக்க என்ன ஆயிடுதுன்னா ரஸ்ட் சீக்கிர ஃபார்ம் ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்ம ஏரியாலையுமே இன்றைக்கி வந்து மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு வந்து விடாமல் மழை பெய்யுது. நம்மளுக்கு ஒரு சர்டைன் சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, மான்சூன் கண்டு மாறிட்டே இருக்கிறனால நமக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும்னு தோணுது. முன்னாடிலாம் வந்து வேலி கம்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முள் வேலி தான் விவசாயிகள் எல்லாம் போடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறிச்சு. ஆனால் இப்பயுமே சில விவசாயிகள் வந்து முள்வேலி போடுற சில டவுன் ரிமோட் வில்லேஜில் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு அது அந்த முள்வேலி உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷன். முள்வேலினா நான் சொல்கிறது உடமரத்துலேருந்து அந்த முள்வேலி கிழவுவேலி. நீங்கள் கிழவுவேலி சார், கிழவுவேலி பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் கம்பெனி உங்களுக்கு சொல்லும் போது மேன் பவரோட காஸ்ட்டையும் எந்த அளவுக்கு குறையுதோ அப்போ தான் அந்த இதோட உங்களுக்கு உற்பத்தி பண்ணுற பொருளோட விலை குறையும். இப்போ நீங்கள் கிழவுவேலி போடுறீங்க, கிழவுவேலி போட்டதுக்கப்புறம் அது அரைக்கி விடுறதுக்கும் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எத்தனை லேபர் பிடிக்குது உங்களுக்கு? இன்றைக்கி லேபர் கிடைப்பார், 2022 லேபர் கிடைப்பார், 2040-30 லேபர் கிடைப்பாரா? கிழவேலி போகிறக்கு லேபர் கிடைப்பாரா? அது கட் பண்ணியவருக்கு லேபர் கிடைப்பாரா? அப்போ அதுக்கு நீங்கள் மிஷினரி வாங்கணும், அந்த மிஷினரிக்கு நீங்கள் டீசல் ஊற்றணும்,
அதோட மெயின்டென்ஸ் என்ன உங்களுக்கு? இதுதான் விஷயம். ரிமோட் ஏரியாவில் எனக்கு பிரச்சனையே, பக்கத்தில் மாமா பங்காளி பிரச்சனையே கிடையாது, பக்கத்து இடத்துக்கார கூட பிரச்சனையே கிடையாது. நான் கிழிவு வழி ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்து போடும்போது அது வேஸ்ட்டாக, ஒரு மூணு நாலு இடத்த வந்து அதிகமாக வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க கிழிவு வழி போடலாம். ஆனால் ப்ராப்பராக பண்ணும், ஒரு வந்து கனவு தோட்டம் பண்ணும், கரெக்டாக வந்து ப்ராப்பராக நம்ம இன்டகிரேட் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிழிவு வழி போட மாட்டாங்க. ஓகே, அதோட மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது அவங்க ஒரு எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் நிற்கும். இன்றைக்கி ஃபென்சிங் போட்டு நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 1 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 10 வருஷத்துக்கு நான் கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். கிழிவு வேலி இன்றைக்கி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் போட்டலாம், வாங்கி எல்லா பக்கம் ரெடி பண்ணிடலாம். ஆனால் வருஷம் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அதிகம்தான் வரும் முடியும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி மேன் பவர் கிடைக்குமா? 2030 மேன் பவர் கிடைக்குமாங்கிற கேள்விக்கு பதில் கேட்டால் எல்லாருமே ஆமாம் சார், அதுதாங்க அந்த முள் வேலி தான். ஆமாங்க. ஓகே, அதுக்கும் முன்னாடி விவசாயிகள்லாம் வந்து இந்த முள் செடியிலிருந்து எடுத்து வேலி போடுவாங்களே, அது இப்போ இருக்கு? அதான் முள் செடி தான் உங்களுக்கு நான் சொன்னேன், கிழிவு வேலிங்கிறது அந்த முள் செடி சொல்கிறேன். முள்ளு கம்பிங்கிறது இப்போ நம்ம ஃபென்சிங்லேயே முள்ளு கம்பி ஆயிடுச்சு. அந்த முள் கம்பி போட்டாலும் நாய் தொந்தரவுனால தான் இன்னைக்கு டைமண்ட் செயின் லிங்க் ஃபென்சிங் போனாங்க. ஓகே ஓகே, வீட்டுக்குள்ளே இது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு எம்டி லேண்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே ஃபென்சிங் வந்து எது எதுக்கெலாம் நம்ம இதில் தேவைப்படும் சார்? இப்போ வீட்டுக்குள்ளே பயன்படுற பொருள் என்ன? வீட்டுக்குள்ளே பயன்படுறதுன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஃபென்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கிட்ட இருக்குது ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, இதுக்கெல்லாம் ஒரு ஃபென்சிங் இருக்கானா? இருக்குது. அது எப்படி பயன் தரும்? அதோட பயன்பாடு என்ன அப்படின்னா கீழேருந்து எலி வராமல் இருக்கு, எலிக்கு ஒரு ஃபென்சிங். ஓகே, வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் ஒரு ஃபென்சிங் போடல, கீழே அடியில் போடல அப்படின்னா, பேஸில் போடலைன்னா கண்டிப்பாக உள்ள இருக்க ஒயர்லாம் இது பண்ணிடும். இன்றைக்கி என்ன தான் டாப் எண்ட் வாஷிங் மிஷின் வாங்கினாலும் அதில் கீழே இருக்கிற பேஸில் ஓப்பன் இருக்கும் அவங்களோட இல்லைங்க, அதில் அதுக்கு ஒரு ஃபென்சிங் பண்ணால் தான் உண்டு. அப்பார்ட்மெண்ட்ஸில் புறா வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபென்சிங், பால்கனியில் குழந்தைகள் எட்டி பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு ஃபென்சிங், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம வந்து பிக்கெட் வால் சைஸ் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டான நம்ம வந்து வாடகை வீட்டில் இருப்போம், நம்ம கேட்டு கிரில்லெல்லாம் செஞ்சு அடைக்க முடியாது. நாளை பின்னா நம்ம வீடை காலி பண்ணிட்டு போகும்போது அதெல்லாம் கழட்டிட்டு போகிறக்கு ஹவுஸ் ஓனர் விட மாட்டார், செலவு அதை ரீஒர்க் பண்ணி கொடுத்தா டபுள் செலவு தான் ஆகும் அதை கழட்டிட்டு போகிற செலவுக்கு. அதுக்கு ஒரு எக்கனாமிக்கான ஒரு ஃபென்சிங் என்ன? இது தவிர அவுட்ரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டியிருக்காங்க, இண்டிவிஜுவல் வில்லாக்கு ஒரு கார்டன் வச்சுருப்பாங்க, அந்த கார்டனுக்கு ஒரு பில்லட் ஃபென்சிங் ஒன்று இருக்குது தனியாக, அந்த ஃபென்சிங் மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா அவங்களும் ஒரு அந்த அட்மாஸ்பியர் அவங்க உட்காந்து அந்த இது ஃபீல் பண்ணும்போதே, ஒரு இண்டிவிஜுவல் வில்லா ஒரு பங்களா கட்டியிருக்காங்க 1 crore 2 crore போட்டு கட்டியிருக்கும் போது அவங்களுக்கு அந்த கார்டனுங்கிறது ஒரு மெயின் இம்பார்ட்டண்டாக கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபென்சிங் அதுக்குள்ளே தேவைப்படுங்க. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபென்சிங் இருக்குது. இல்லை ஓகே, மேபி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து இன்னும் அதிகமாக எல்லார் வீட்லேயும், எல்லார் வீட்லேயும் வந்துருங்க. ஓகே, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் விரும்புகிறதே வந்து சிட்டிக்குள்ளே வீடை விட சிட்டி அவுட்டரில் ஒரு பண்ண வீடு அப்படிங்கிற கான்செப்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் வேணும்னு விரும்பி எல்லாருமே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களோட தேவைப்பாடுகள் அதிகம்தான். ஆமாம், ஸோ அங்கே ஃபென்சிங்கோட தேவைப்பாடுகள், ஒரு பண்ண வீடு கட்டுறாங்க, அவுட்டர் ஃபென்சிங் வேணும், அது பண்ண தோட்டத்துக்கு ஃபென்சிங், பண்ண வீட்டுக்கு ஒரு ஃபென்சிங், அதுக்குள்ளே வந்து ஒரு டாக்ஸ் வளர்த்துறாங்கன்னா அதுக்கு தனியாக ஃபென்சிங் பண்ணும், ஒரு பேர்ட்ஸ் வளர்த்துறாங்கன்னா அதுக்கு தனியாக மெஷ் இருக்குது எங்கிட்ட, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெஷ் போடணும். இது தவிர இதெல்லாம் வளர்த்துறோம், சுற்றி இது இருக்குது உங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்குது, வயல்வெளி இருக்குது, கொசு வருதுன்னா அதுக்கு ஒரு ஃபென்சிங். இது மாதிரி வந்து என்டையர் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் எங்கே ஓரியன்டட் ப்ராடக்ட் வந்து தான் தீருங்க. அதில் இப்போ நம்ம நிறைய டைப் ஆஃப் ஃபென்சிங் பண்ணுறோம். உங்களோட பிரதர் கௌதம் அவர் வந்து பவுட்ரி ஃபென்சிங். ஆமாங்க, அவர் தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க, கம்ப்ளீட்டாக பவுல்ட்ரி சம்மந்தப்பட்டது எல்லாமே டீல் பண்ணுறாப்பிளிங்க. அவர் வந்து மேலே ரூஃபிங் ஷீட் JSW கம்பெனியோட ஆத்தரைஸ்டு வந்து ஷாப்பி ப்ளஸ் நம்ம கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, நம்ம திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 30 km சரௌண்டிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் சப்ளை பண்ணுறனால மேலே ரூஃபிங்கில் ஆரம்பித்து கோழி பண்ணக்கு வரக்கூடிய தகர ஷீட்டு, சைடில் வரக்கூடிய வலை, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தார்பாய், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உள்ள தீவனம் வைக்கிறது, தண்ணி வைக்கக்கூடியது, எல்லா செட்டப்பு, ப்ரூடிங் செட்டப்பு, இது எல்லா கம்ப்ளீட் பேக்கேஜாக அவர் டீல் பண்ணுறனால ஒரு வாடிக்கையாளர் வந்தாங்க அப்படின்னா எல்லா தேவைப்பாடும் இங்கேயே பூர்த்தி செஞ்சுட்டு போயிடலாம். இதுக்காக நான் போய் வெளியே போய் வாங்கணுமா, இதுக்காக நான் டவுனுக்கு போகணுமா, இதுக்காக நான் சிட்டி அவுட்ரு போகணுமா, இதுக்காக நான் வெளியே போய் வேறு ஸ்டே மாவட்டத்தில் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிறது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட உற்பத்தியில் என்னென்னலாம் கொடுக்க முடியும் கொடுத்துட்டு வெளியே ஹை ப்ரக்யூட் இம்போர்ட் பண்ணுற குவாலிட்டிஸ் டாப் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறனால அந்த வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் போது ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றோம்.
இது இவ்வளோதான் லைஃப் வருங்கன்னு சொல்கிறாங்க, இது இவ்வளோதான் லைஃப் வருங்க, உங்களுக்கு எது வேணுமோ பேக்கேஜை பண்ணி அதுவும் பேக்கேஜ் கொடுக்கறனால அவர் டீல் பண்ணுறாருங்க. ஸோ அந்த டிவிஷன் ஆமாம். ஓகே ஓகே. நம்ம வந்து இந்த பேக்கேஜஸ்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களே நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜஸ் வச்சுருக்கீங்க, இந்த ரேட் இந்த குவாலிட்டி. ஆமாங்க. ஸோ எது வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க கஸ்டமர்ஸ், இல்லை வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணுறாங்க? சார் என்கிட்ட வாங்குறதே வந்துங்க ட்விஸ்ட் ஃபென்ஸ் தான் வாங்குறாங்க சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கோழி பண்ணைக்கு மாருதி ஃபென்ஸு, ட்விஸ்ட் ஃபென்ஸு வாங்குறாங்க. மாருதி ஃபென்ஸ் வந்து எங்கள் ஒரு யூனிக் பிராண்டு. மாருதிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்ம அது கோயம்புத்தூர் எஸ்பெஷலி வந்து கொங்கு பெல்ட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபெமிலியரான பிராண்டு மாருதி பிராண்டு. அது காரணம் கோழி பண்ணையில் நம்ம மெட்டீரியல் போட ரொம்ப பெஸ்ட் ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறது. ட்விஸ்ட் ஃபென்ஸ் நம்மளோடதுங்க. இந்த பட்ஜெட் ஃபென்ஸ் கொடுத்ததுக்கு காரணமே வந்து மார்க்கெட்டில் பண்ணிட்டுருக்கூடிய போலியை என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறக்காக காட்டும்போது வாடிக்கையாளர்கள் வந்து ஓ இதுதான் மார்க்கெட்டில் இந்த ரேட்டு கொடுக்குறாங்களோ, இதுதான் சொல்லி இந்த விலைக்கு கொடுத்துட்டாங்களான்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்குறதுனால என்கிட்ட அதிகமாக மூமெண்ட் ட்விஸ்ட் ஃபென்ஸ் தான். ஓகே. நான் பட்ஜெட் ஃபென்ஸ் வச்சுருக்கிறதுக்கு காரணமே வந்து இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது மார்க்கெட்டில், அந்த குவாலிட்டியோட விலையை கேட்டுட்டு வந்து நீங்கள் எங்களோட ட்விஸ்ட் ஃபென்ஸ் விலையை கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாதுங்க. நீங்கள் இந்த விலைக்கு நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விலையோட ப்ராடக்ட் இது இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறக்காக நாங்கள் அவளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைக்கிறக்காக பண்ணியிருக்கோங்க. அதிக மூமெண்ட் கோழி பண்ணைக்கு நம்ம மாருதி பிராண்டு, இதுக்கு வந்து வேலைக்கு வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ் தாங்க. ஓகே. இப்போ இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும், நம்ம வந்து இப்போ இந்த பெரிய பெரிய விஐபிஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், அங்கேயும் ஒரு ஃபென்சிங் போடுவாங்க, சோலார் ஃபென்சிங் மாதிரி. ஸோ அது வந்து கரண்ட் பாஸ் ஆகும், அது எந்த மாதிரி? நீங்கள் இப்போ கேட்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாங்க, காம்பவுண்ட் வால் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேலே ரேசர் ஒயர் நம்ம ஏர்போர்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நாம் கொடுத்துட்ருக்கோமுங்க, சூலூர் ஏர்ஃபோர்ஸுக்கு நாம் கொடுத்துட்ருக்கோம், ஹார்பர்ஸ்க்கு நிறைய கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கான்சிட்டனா காயில் அப்படிங்கிற பிளேடு கான்செப்டில் கொடுத்துட்ருக்கோங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு, விஐபி ஹவுசஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தேவைப்படுறது காம்பவுண்ட் வால் 10 feet 12 feet ஹைட் வச்சுருக்காங்க. அந்த 10 feet 12 feet ஹைட்டுக்கு மேலே சோலார் ஃபென்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்கறதுக்கு காரணமே 10 feet மேலே தாண்டினாலும் அந்த லைன் போகும்போது ஒரு நம்ம கொசு பேட் அளவு இருக்குது பாருங்கள், அது விட கொஞ்சம் அதிகம் அடிக்கும். அவ்வளோதான், அவ்வளோதான் லைன் பாஸ் ஆகும். இது வந்து ப்ராப்பர் கவர்மெண்ட் கொடுக்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம கிட்ட தான் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது வந்து வீட்டுக்கு வீட்டுக்குனாலும் சரி, நம்ம தோட்ட வயல் வெளியிலையும் வந்து சோலார் ஃபென்சிங் போகிறவங்களுக்கும் சரி, இந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி, அதாவது சோலார் பேனல் வச்சு பேட்டரியில் வச்சு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் லைன் பாஸ் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. டைரக்ட் இபில லைன்லேருந்து கொடுக்கவே கூடாது. இது செஞ்சாங்க அப்படிங்கன்னா அது எல்லாத்துக்குமே பிரச்சனை தாங்க, பாதிப்பு தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புறா பாஸ் ஆனால் கூட அது அந்த பேர்ட்ஸு கூட ஹர்ட் ஆகுங்க. பட் இந்த இந்த லைனில் வைக்கும் போது அது ஒன்றுமே ஆகாது. ஒரு கொசு பேட்டில் நம்ம கை வச்சா என்ன ஆகுமோ அதை விட டபுள் டைம்ஸ் அதிகமாகும். அது நம்ம ஒரு ஒரு யானையே வந்து பட்டாலும் லைட்டாக அரை அடி தான் தள்ளி விடும், அது பயந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஆமாம், அது ஷாக், லைட்டாக ஷாக் அடிக்குது அப்படின்னு பயந்துட்டு தான் போக முடியும். இதை பார்த்து முழுக்க முழுக்க பயந்து ஓடுறதெல்லாம் கிடையாது. ஓகே. பட் இண்டஸ்ட்ரியலுக்கு அது கம்ப்ளீட், இண்டஸ்ட்ரியலுக்கு சோலார் ஃபென்சிங்கிறத ரெக்கமெண்ட் விட கான்ஸ்டிட்டியூனா ரேசர் பிளேடுங்க. அது 10 feet காம்பவுண்ட் வாலுக்கு மேலே வந்து ரேசர் வயல் எக்ஸ்பேண்டபிள் டைப் ஆஃப் மிஷினுங்க. அது வந்து வீட் டைப்பில் வந்து நம்ம எல்லாங்கள் போட்டு அதை பண்ணுறனால மேலேருந்து ஆட்கள் தாண்டறதுக்கோ ஒரு கேஸ்டிங் கம்பெனியில் இருக்க ஒரு கேஸ்டிங் அன்சைடு எடுத்து வீச ட்ரை பண்ணாலுமே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஓ அது இது பண்ண ஆமாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 70-80% ஆஃப் அரெஸ்டிங் தான் பண்ண முடியுமோ. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் தேவைங்க கண்டிப்பாக. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பேசிக் பேசிக் நீடு, நம்ம வந்து அதுக்கு மேலே தாண்டி வர முடியாது. எப்படி நம்ம ஏர்ஃபோர்ஸ்லலாம் வந்து நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஏர்போர்ட்டில் போட்டிருக்காங்களோ அந்த செட்டப் வந்து நம்ம கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க என்னென்ன செட்டப் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பண்ணுறாங்களோ இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் பெட்டராக. ஓகே. இப்போது இவ்வளோ வருஷம் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 5 years இருக்கு. ஆமாம். பட் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 16-18 years 18 years ப்ளஸ் இந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க. என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு இவ்வளோ வருஷத்தில்? சேஞ்சஸ் வந்துங்க, எனக்கு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே 5 years தானே வந்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் பிஇ படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கூட போய் கம்பெனியில் எல்லாமே பார்ப்பேன், என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா இதில் மிஷினில், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்து. மேனுவலாக இருக்கும்போது, மேனுவலாக இருக்கும்போது ஒரு மிஷினுக்கு 6 பேர் வேணும், 6 பேர் இருக்கும்போது இவ்வளோ பேர் தேவைன்னா கண்டிப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், உடம்பு சரியாது இப்படி லீவ் போட்டுருவாங்க. அப்புறம் அந்த கமிட்மெண்ட் டு த ஃபார்மர், கமிட்மெண்ட் டு த கஸ்டமர் எப்படி இருக்கும்னா, இதை நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்க முடியாது. 2 பேர் 3 பேர் வீவிங் பண்ணுற கால் வந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க 10 phone பேசிகிட்டு இருப்பாங்க, சார் இப்படி ஆயிடுச்சு சார், பண்ணித்தரேங்க, அது பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன்னு கொஞ்சம் ஆள் லீவ் போட்டாங்க, நிறைய எக்ஸ்கியூஸ் இருக்கும். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்கியூஸுங்கிற ஆப்ஷனே கிடையாது. ரீசன் பிகைன்
டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு, ஹையர் அண்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தாச்சு, இன்னைக்கு கேட்குற கஸ்டமருக்கு கேட்குற டைம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது சேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுங்க, நம்ம தேவைப்பாட கஸ்டமைஸ் அதிகமாக பண்ணலாம் ஃபார்மர்ஸுக்கு, இதே கொடுத்துருக்கோமுங்க. மூணாவது, மார்க்கெட்டை வந்து மாற்றிட்டோம். என்ன அப்படின்னா, பிராண்டட் மெட்டீரியல் அப்படின்னா சீல் போட்டு என்ன ஜிஎஸ்எம், இதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலை வாங்குறீங்க, குவான்டிட்டி, இப்போது ஒரு மசாலா பேக்கெட்டை வாங்குறா 100 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 200 கிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம வாங்குற பொருளில் என்ன குவாலிட்டின்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் வாங்கினா தான் அது கரெக்டான பொருள். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பிராண்ட் எடுத்தீங்க அப்படின்னா மாருதி ட்விஸ்ட் 100 போட்டிருப்போம். மாருதி அப்படிங்கிறது கம்பெனி பேர், ட்விஸ்ட் அப்படிங்கிறது எங்கள் பிராண்டு பேர், 100 அப்படிங்கிறது 100 GS ஆஃப் மைக்ரான்ஸ் ஜிங்க் பர் கோட்டிங் வந்து அது மேலே கேலனைசிங் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒன்று இருக்குது, மாருதி ட்விஸ்ட் 200 இருக்குது, அது போட்டீங்க அப்படின்னா மாருதி ட்ரஸ் 200 அப்படின்னா அதே மாதிரி லாஜிக்கில் என்ன ஜிஎஸ்எம். இப்போ சப்போர்ட் பிராண்ட் ஒன்று இருக்குது, சுப்ரீம்னு ஒன்று இருக்குது, சுப்ரீம் 100 அப்படிங்கிறது வந்து சுப்ரீம்ங்கிறது கம்பெனி பேர், 100 GSM, அவங்ககிட்ட 70 GSM இருக்குது, சுப்ரீம் 70. இது வந்து எம்போஸ் பண்ணி வேணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது வாடிக்கையாளருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கம்பி வந்து சுத்தம் ஆகமா, கம்பி பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குது, பலபலன் இருக்கா, கம்பி போட்டால் பலபலன் இருக்கணும் அப்படிங்க மட்டும் தான் தேர்ந்தெடுத்து வாங்கினாங்க. நாங்கள் வந்து மார்க்கெட்டில் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது இதுதான் ஜிஎஸ்எம், இதுதான் கோட்டிங், இதை பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த விலை கொடுக்கலாம், 70 GSM 10 ரூபா கொடுங்க, 100 GSM 12 ரூபா கொடுங்க, 150 GSM 14 ரூபா கொடுங்க. அதில் எந்த பிராண்டு என்ன மூலப்பொருள் யூஸ் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன, டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைக்குமா, எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கம்பெனியில் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் தனியாக, இதுக்குன்னு லேப் வந்து பிளான்ட்டில் செக் பண்ணி கொடுக்குற ஈச் அண்ட் எவ்ரி லாட்டோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வர வாடிக்கையாளர் கொடுக்கறனால அந்த வாடிக்கையாளர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி வாங்கிட்டு போகிறார். வெறும் சீல் மட்டுமே ஏமாத்தி குத்திடலாம்ல அப்படின்னா டெஸ்ட் ரிப்போர்ட் என்னோட தலையெழுத்தே அதில் போட்டு கொடுக்குறேன், தப்பே பண்ண முடியாது. இதெல்லாம் எல்லாமே சேஞ்சஸ் நிறைய மார்க்கெட்டில் பண்ணும்போது பண்ணிட்டு இருந்தாங்க. அளவில் ஏமாத்திட்டு இருந்தாங்க, 50 ரோலில் 48 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, கலப்படம் பண்ண ஆரம்பித்தாங்க, கலப்படம் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்குமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இது மாதிரி இருக்கு, இதை பார்த்து வாங்குங்க மட்டும் எஜுகேட் பண்ணுறனால நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க, நிறைய பேர் இன்றும் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நாம் அதை வந்து பொருட்படுத்தாமல் நம்ம சைடில் என்ன ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஓகே அரவிந்த் சார், ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின் போது மெயினாக அவங்க எதிர்பார்க்கறது வாரண்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, குவாலிட்டியிலே வாரண்டி இருந்தாலும் பட் எவ்வளோ வருஷம் இந்த பொருளை வந்து நான் பயன்படுத்த முடியும், நான் இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன், கண்டிப்பாக நான் இது கொஞ்ச நாளைக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும்போது எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு எவ்வளோ வாரண்ட்டி நீங்கள் கொடுப்பீங்க? கண்டிப்பாக சார், நீங்கள் கேட்டது ஒரு கரெக்டான கேள்வி. என்னென்னா இப்போ எங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத விட நான் 100 GSM 200 GSM 300 GSM அப்படிங்கிறத விட கம்பியில் எம்போஸ் பண்ணுறோம், டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம், குவாலிட்டியில் என்ன கேரண்டி கொடுக்குறோமோ ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கம்பெனிலேருந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் எந்த நாங்கள் சொல்லியிருக்க 3 ஆஸ்பெக்ட்ஸ், கொடி செடி ஏறாமல், கலைக்குள் அடிக்காமல், மண்ணுக்குள்ளே முட்டாமல், வேலி கரெக்டாக வச்சுருந்தீங்க, மெயின்டைன் பண்ண, ஏதாச்சும் நம்ம மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க. இன்னொன்று வந்து லென்த்து, நீங்கள் வாங்குறத பக்கம் எல்லோரும் வந்து 50 ரோலு 100 ரோலுன்னு சொல்லிட்டு 98 கொடுப்பாங்க 100 அடின்னு சொல்லிட்டு, அது மாதிரி பிரச்சனைகள் நம்ம இதில் வரவே வராது 100%. கேப் சைஸ் 2 இன்ச் கேப்பு 2.5 இன்ச் கேப்புனா கரெக்டாக 2 இருக்கும், கரெக்டாக 2.5 இருக்கும். வெளியே சொல்கிற மாதிரி 2 சொல்லிட்டு கமர்ஷியல் வருங்க 2.5 வந்துங்க, 3 சீட்டு 3.5 வரும், கரெக்ட் 3 இன்ச் வேணுமா, கரெக்ட் கமர்ஷியல் 3 இன்ச் வேணுமான்னு கேட்குற கான்செப்டே கிடையாது. எல்லா ப்ராடக்ட்டுமே கேப்பு, திக்னஸ், லென்த், உங்களுக்கு குவாலிட்டி, இது எல்லாமே அஷூரன்ஸோடு கொடுக்குறம்போது அந்த வாடிக்கையாளர் நம்மளை தேர்ந்து வரும்போது எதா ஃபால்ட்னாலும் பின்னாடி வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம பண்ணிட்டுருக்கிறது கோயம்புத்தூரில் இன்னொன்று 5 இடத்துல வச்சு அவுட்லெட்ஸ் வச்சு பண்ணிட்டுருக்கிறனால வாடிக்கையாளர் நம்மளை தேர்ந்து வாங்கும்போது இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு தெரியும். நான் வந்து மைக்ரேட்டாக எங்கேயும் போக கிடையாது, இந்த பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே இருக்கிறனால 100% குவாலிட்டிக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். என்னால் நான் சொல்கிற க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணால் அதில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா பேக் அண்ட் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா 300 டன் நான் வந்து அழிச்சிட்ருக்கேன் இந்த ஏரியாவில், ஒயர் ஓட்டி ரன் பண்ணி அழிக்கும் போது அதுக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ பேக் அண்ட் லைனோட சப்போர்ட் வந்து டீம் இருக்கிறனால அவங்க டேரெக்டாக உங்கள் இடத்துக்கே வருவாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு பார்ப்பாங்க, கலைக்குழி நீங்கள் அடிக்கலின்னு சொன்னால் அடிச்சிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும், புரியுது, மிஸ்யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்கள் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளைண்ட் இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த 3 கேட்டகரிஸில் க்ரைட்டீரியாஸ் இருக்குங்க, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு க்ரைட்டீரியாஸ் கொடுக்குறோம், அதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம்,
இது எவ்வளோ மைக்ரான்னு மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ இயர்னு கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கலாம். நான் 100 மைக்ரான் வாங்கியிருக்கேங்க, எனக்கு ஒரு 10 வருஷம் சொல்லியிருக்காரு அரவிந்த். எனக்கு 50 to 70 மைக்ரான் வாங்கியிருக்கேன், 5 to 6 வருஷம் தான் வரும்னு சொல்லியிருக்காரு. 275 சொல்லியிருக்கேன், 14 வருஷம் வரும்னு சொல்லியிருக்காரு. என்ன மைக்ரானுக்கு என்ன ஜிஎஸ்எம்ங்கிறது எஜுகேட் பண்ணியிருக்கும் போது, பில்லையும் மென்ஷன் பண்ணும்போது கஸ்டமர் க்வெஸ்டின் பண்ண முடியும். புரியுது, அதான் விஷயம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த தொழிலில் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு பிராண்டிங் வச்சு, ஒரு ப்ரொஃபஷனலிசம் வச்சு, ஒரு எத்திக்ஸோடு ட்ராவல் ஆகுது தெரியுது. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு பொருளை வாங்க முடியாது. அப்படிம்போது நீங்கள் அந்த டீலர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி? ஆமாம் சார், டீலர் ஃபெசிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாங்க, நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துட்ருக்கோமுங்க. மேக்ஸிமம் கொங்கு பெல்ட் எல்லாமே வந்து டீலர் நெட்ஒர்க் இல்லாமல் டேரக்டாக அப்ரோச் பண்ணிடுறாங்க. இப்போது ஈரோட்லேருந்து வரணுனாலும் வித்தின் 1 hour ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. திருப்பூர்னால் 45 minutes வந்துடுறாங்க. பொள்ளாச்சினால் வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் வருது. கீழே டவுன் சவுத் ஈஸ்ட் எல்லாம் போகும்போது அங்கங்கே நம்ம டீலர்ஸ் இருக்காங்க, ரெகுலர் ரிப்பீட்டட் டீலர்ஸ் இருக்காங்க, ட்ரஸ்டட் டீலர் இருக்காங்க, நம்ம பிராண்டு மட்டும் வாங்கி விற்கிற டீலர்ஸ் இருக்காங்க, அவங்க நெட்ஒர்க்கில் சப்ளை பண்ணுவோம்ங்க. புதுசாக டீலர் நான் போடணும், ஒரு ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கள் மாருதி பிராண்டு இல்லை, நான் வாங்கி விற்கணும்னு ஃபீல் பண்ணுற வாடிக்கையாளராக இருந்தால் ஒரு ஷாப் இருந்தால் போதும், நம்ம கஸ்டமர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேரெக்டாக வருவார். சேல்ஸ் சப்போர்ட் டீம் இருக்குது, டேரெக்டாக வந்து சைட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செட்டப் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த இடத்துல எப்படி இருக்குது, நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்ன க்ரை அப்படிங்கிற டேர்ம்ஸை வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பற்றி பேசுங்க, அதாவது பொருள் விற்றதுக்கப்புறமும் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஏதாவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கு மறக்க முடியாத கஸ்டமர் ஞாபகத்துக்கு இருக்காங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட பொருள் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அதில் முக்கியமான கஸ்டமர்ஸ் பற்றி சொல்லுங்கள். முக்கியமான கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பயனடைஞ்ச கஸ்டமர்ஸ் சார். நான் என்னால் பயனடைஞ்ச கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு சப்போர்ட் பண்ணது ட்விஸ்ட் பென்ஸ் உருவாக்குறதுக்கு இருந்த கஸ்டமர், அவர் 100 acres 100 acres அவரும் பயனடைஞ்சார், நானும் பயனடைஞ்சேன். இன்னும் அதனால் நிறைய விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த ட்விஸ்ட் பென்ஸ் வந்தனால. இல்லைன்னா ட்விஸ்ட் பென்ஸுங்கிற ஒரு பிராண்டே இருக்காது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆமாம், புரியுது. சவுத்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இன்ட்ரடியூஸ் பண்ணதே நாம தான், ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாம தான். இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸுங்கிற கான்செப்ட் அவர் ஒரு விவசாயி இனிஷியேட் பண்ணனால தான் இன்றைக்கி எல்லாருமே கிடச்சிருக்கு. இன்றைக்கி நிறையா இண்டஸ்ட்ரியல்ஸுக்கு நம்ம தெரியுமுங்க, நம்ம மாருதிங்கிற பிராண்டு போனாவே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் அளவுக்கு என்னோடது வந்து பிராண்ட் ரீச் பண்ணி கொண்டு போயிட்டேங்க. ஸோ எந்த விவசாயிகிட்ட போய் கேட்டாலும் ஒரு மோட்டருக்கு ஒரு கம்பெனிங்கும் போது ஃபென்சிங்க்கு நம்ம மாருதிங்கிறது மேக்ஸிமம் ட்விஸ்ட் ஃபென்சிங் உங்களுக்கு அப்படி ஒரு நேம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அண்ட் இவ்வளோ தூரம் கான்வர்சேஷன் பேசும்போதே ஒரு வேலி அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது உங்கள் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்ட தாண்டி மக்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அண்ட் இவ்வளோ தூரம் உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக அந்த நேரத்தை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்டு இந்த தொழில் மூலியமாக வந்து மக்களுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரீச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையை சொல்லிவிட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. We'll be right back.